Hi my dear friends, welcome back to our channel Treats and Vlogs by Naseeha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாவும் சேஃபாவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்றது நம்ம மைண்ட்ல எப்பவுமே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்துட்டோம்னா இது எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே டென்ஷனும் ஆயிரும். ஆனாலும் ஆக்சிடென்டலா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஈஸியா எப்படி சரி செய்யறது, விதின் ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது 10-20 செகண்ட்குள்ள எப்படி சரி செய்யறது அப்படின்றது தான் டிப்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்மளோட காப்பர் வெசல்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெசல்ஸ், அதாவது பூஜை சாமான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ல தான் இருக்கும். ஆனா என்கிட்ட வந்து இங்க டம்ளர் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து நல்லா பளிச்சுன்னு விதின் 10 செகண்ட்ஸ் கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு எஃபர்ட்டும் நீங்க போட தேவையில்லை, கை வலிக்க ஸ்க்ரப் பண்ணவும் தேவையில்லை. இங்கே வந்து 2 டம்ளர் இருக்கு, 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் அளவுக்கு வந்து 1/2 லெமன் வந்து போதும். லைட்டாக இந்த லெமன் ஜூஸை வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த லெமன் ஜூஸ் தேய்ச்சதுக்கப்புறம் மேலே நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் சால்ட் இருக்கும் இல்லையா, அந்த சால்ட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி விரல்களால் தேய்ச்சி விட்டாலே வந்து போதும். ஒரு விதின் ஃபியூ செகண்ட்ஸ், 5-10 செகண்ட்ஸே வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆயிரும். இதை வந்து நீங்கள் டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற லெமன் அண்ட் சால்ட் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே வந்து போதும். நீங்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சோ அதே போல் புத்தம் புதுசு போல் ஆயிரும். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும், லெமன் சால்ட் வந்து யூஸ் பண்ணும்போது கைகளில் ஏதாவது கட்டு இல்லாமல் பார்த்துக்கங்க. ஒரு வேளை ஏதாவது கத்தி ஏதாவது கீறி வந்து கட்டு இருந்துச்சுன்னா ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் வந்து நம்ம லெமன் சால்ட் போட்டு க்ளீன் பண்ணது, இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணாதது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசு போல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ப்ளீஸ் ஷேர் பண்ணி கொடுங்க. டிப் நம்பர் 2 போகலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க, அதாவது ஆக்சிடென்டலாக நம்மளோட மற்ற ட்ரெஸ்ஸில் இருக்கிற சாயம் ஏதாவது வந்து ஒட்டிக்கிச்சுன்னா எப்படி வந்து அதை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான டிப்ஸ் தான் இந்த டிப். எனக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் இந்த மாதிரி மறந்து போய் மிஷின்லேயே வந்து ஏதாவது கலர்ஃபுல்லான துணியை வந்து ஒயிட் துணி வெள்ளை துணியோட வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு சாயம் பிடிச்சிரும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நான் ஹார்பிக் தான் வந்து எடுத்திருக்கேன். ஹார்பிக் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கைகளுக்கு ப்ளீஸ் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா கையில் வந்து ஒரு விதமான இரிட்டேஷன் வந்து இருக்கும். என்கிட்ட வந்து க்ளவுஸ் இல்லை, ஸோ அதனால் அப்படியே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் கைகளில் மோஸ்ட்லி படாத மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கைகளில் பட்டால் கண்டிப்பாக வந்து எரிச்சல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, மஞ்சளோட கரை வந்து பட்டுருச்சு. ஸோ இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, மஞ்சள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் வெள்ளை துண்டில் வந்து பட்டிருக்கு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து கரைப்பட்டிருக்கோ நான் வந்து ஹார்பிக் வந்து டைரெக்டாகவே வந்து அப்படியே ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கைகளில் க்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா துணி துவைக்கிற ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு டைரெக்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. என்கிட்ட அந்த ப்ரஷ்ஷும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் க்ளவுஸும் இல்லை. ஸோ அதனால நான் டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் ஹார்ட் பிரிசல்ஸ் உள்ள டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த கரை வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து சாயம் பட்டிருக்கு கரைப்பட்டிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. பிளெயினாக ஒயிட் துணி, பிங்க் கலர் துணி, ப்ளூ கலர் துணி அப்படின்லாம் மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரிண்ட்ஸ் இருக்குது அதில் ஏதாவது டிசைன் இருந்தால் கூட நீங்கள் ஹார்பிக் யூஸ் பண்ணலாம். அப்படியும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பிரிண்ட் எல்லாம் எதுவுமே போகாமல் நல்லா பளிச்சுன்னாயிருக்கு. இப்போ வந்து ஹார்பிக் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு டிட்டர்ஜென்ட்டோ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. டைரெக்டாக அப்படியே டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மஞ்சத்தூளோட கரை வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு, நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்மளோட ஒயிட் கலர் துண்டு. ஆனால் எந்த அளவுக்கு சாயம் பிடிச்சிருக்கு உடனே நீங்கள் பார்த்த உடனே வந்து இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப டிலே பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் கரை பட்டிருக்கு அப்படின்னு பார்த்த உடனே வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது என்னென்னா கண்ணாடியில் வந்து நம்மளோட கையோட பிரிண்ட்ஸ், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே ஒட்டி ரொம்ப தூசியாக இருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து சொல்யூஷன்லாம் வந்து விற்கிறாங்க. ஆனால் வீட்லேயே எப்படி விதின் 5-10 செகண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து வீட்டில் இருக்கிற சானிடைசர் தான் வந்து எடுத்திருக்கேன்.
ஜெல் சானிடைசர் ஆர் ஸ்ப்ரே சானிடைசர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு காட்டன் துணியில் வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. நல்லா வந்து கண்ணாடி பளிச்சுன்னாயிருது. இது வந்து கண்ணில் போடுற கண்ணாடி மட்டும் இல்லாமல் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி ஆகட்டும், இல்லை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற கண்ணாடி ஆகட்டும், எது க்ளீன் பண்ணுறதுக்கும் சானிடைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி தந்துடுது. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ப்ளீஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நம்மளோட தூள் உப்பு எடுத்திருக்கேன். நம்மளோட தூள் உப்பு வந்து நம்ம பேக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து கொட்டும் போது நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக சூப்பராக வந்து விழும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஈரமாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே காட்டுற உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. ஃபுல் டப்பா வந்து வாங்கி வச்சுருந்தேன், இப்போ ஹாஃப் டப்பா வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. ஏன்னா நான் உள்ளே வந்து கோகோனட் ஷெல் அதாவது தேங்காயோட செரட்டை இருக்கு இல்லையா அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கொட்டாக்குச்சின்னு சொல்லுவோம் அதுதான். இது வந்து நல்லாவே ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சோன்னு அந்த தேங்காயோட ஷெல்லை கொட்டாக்குச்சியை வந்து லைட்டாக உடச்சிட்டு நல்லா காய விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உப்பு வந்து எப்போவுமே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும், நல்லா ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் வரும். இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ள போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பனி காலத்தில் ரெய்னி சீசன்லலாம் ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வந்து டக்குன்னு வந்து ஃபயர் ஆகாது. ஒரு 4-5 times சம்டைம்ஸ் 10 வாட்டி கூட டைம் எடுக்கும் நம்மளுக்கு வந்து லைட் ஆகி வர்றதுக்கு. அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட லைட்டர் உள்ளேருந்து வர ஸ்பார்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். அந்த ஏரியா வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளேருந்து அந்த ஸ்பார்க் வந்து நம்மளுக்கு கரெக்டாகவே வந்து வராது. நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து வாரண்டி கொடுத்துருப்பாங்க 1 year 2 years சொல்லிட்டு. ஆனால் விதின் ஃபியூ மந்த்ஸே வந்து அது சரியில்லாமல் ரிப்பேராக போயிடும். அதுக்கு காரணம் இந்த அழுக்கு தான். இந்த அழுக்கை வந்து மற்ற ப்ரெஷ் போட்டோ இல்லை ஸ்பாஞ்ச் போட்டோ க்ளீன் பண்ணவே முடியாது நம்மளால. இந்த மாதிரி ஒரு க்யூடிப் அதாவது இயர்பட் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுணும். நல்லா உள்ளே விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே வந்து வந்துடும். கிட்டத்தட்ட 3-5 buds வரைக்கும் ஆகும். ஸோ உள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட லைட்டர் வந்து பழைய மாதிரி நல்லாவே வந்து எரிய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு உள்ளே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட ஸ்பார்க்கும் நல்லாவே கிளியராக வருது. ஒரு சில டைம் நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனாலே குறைஞ்சது ஒரு 1.5 hours ஆயிரும். ஸோ 2 நிமிஷத்தில் வாழைப்பழத்தை வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு தோசைக்கல் மேலே ஆடி ஈக்கோ பேக்கோட ட்ரே வந்து வச்சுருக்கேன். ஆடி ஈக்கோ பேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் அங்கங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆடி ஈக்கோ பேக்கோட ட்ரே. இந்த ஆடி ஈக்கோ பேக்கோட ட்ரே வந்து எந்தெந்த சைஸில் இருக்குது, இது எங்கே கிடைக்குது, இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு 1 minute நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது 3 different சைஸஸில் வருது. 160 mm, 180 mm அண்ட் 230 mm பேஸில் வந்து வருது. ஸோ ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து இரும்பு தோசைக்கல் மேலே ஆடி ஈக்கோ பேக்கோட ட்ரே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 tablespoons அளவுக்கு சர்க்கரையும் 2 ஏலக்காயும் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுகரும் இந்த ஏலக்காயும் நல்லா சேர்ந்து கேரமலைஸ் ஆகி லைட்டாக வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது கூடவே 2 வாழைப்பழத்தை எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து வாழைப்பழம் வச்சு கேரமலைஸ்ட் கிரில்டு பனானா தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இங்கே வந்து சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தோட பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம், ஜாகரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் லைட்டாக வந்து கேரமலைஸ் ஆகி வரும்போது இந்த வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது அந்த பாத்திரத்தை பர்டிகுலர் பாத்திரத்தை நம்மளுக்கு கழுவுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நல்லா வந்து அந்த சுகர் கேரமலைஸ் ஆகி அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஆனால் இந்த ஆடி ஈக்கோபிக் ட்ரே நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஒட்டாமல் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடுது. இங்கே வந்து கூடவே கொஞ்சம் தேங்காயோட ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே ரோஸ்ட் பண்ணது. ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வாழைப்பழத்தை 2 பக்கமும் ஒரு 30-40 seconds வந்து தனித்தனியாக வந்து திருப்பி போட்டு எடுத்தால் போதும். நல்ல சூப்பராக நம்மளோட கேரமலைஸ்ட் பனானா வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே நம்மளோட தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் கூட நம்மளோட சர்க்கரை வந்து ஒட்டவே இல்லை. அதே போல் நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்லேயும் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம சாப்பிடும் போது அந்த வாழைப்பழத்தில் அடியில் இருக்கிற சர்க்கரையும் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வந்து வந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
குயிக்காக ஸ்வீட் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க வெளியே போகும்போது இந்த மாதிரி குட்டியான வாலெட் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த கண்ணாடியை வந்து அந்த குட்டியான வாலெட்டுக்குள்ளே அவங்களால வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியோட பாக்ஸை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போகும்போது யாராலையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம மறந்து போயிடுவோம். பெருசாக ஏதாவது ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறோம்னா ஓகே, நம்மளோட கண்ணாடி பாக்ஸ் வந்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் குட்டியாக இந்த மாதிரி வாலெட் வச்சுருக்கும் போது நம்மளுக்கு கேரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குட்டியான வாலெட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைங்களோட சாக்ஸ், ஒரு 4-5 வயசு குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து ஒன்றே ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா வந்து போதும். இந்த மாதிரி வச்சுக்கும் போது கண்ணாடி எதுக்காவது ஒரு இடத்துல வந்து கலட்டுறோம் அப்படின்னா இந்த சாக்ஸ்குள்ளே நம்ம வச்சுட்டு நம்மளோட வாலெட்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கண்ணாடி பாக்ஸ்க்கு தேவைப்படுற பெரிய ஸ்பேஸும் வந்து தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ணாடியை வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லாமலையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டே இருக்குன்னா மறக்காம ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ப்ளீஸ் வந்து நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். இந்த டிப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது ஸ்டீல் பாத்திரம் இல்லைனா அலுமினியம் பாத்திரம் எந்த பாத்திரம் வாங்கினாலும் அதில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து எப்படி பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டிக்கரை அப்படியே நம்மளோட நெகத்தை வச்சு எடுத்தோன்னா ஒரு மாதிரி பாதி பாதியாக பிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் அது அடுத்தடுத்து க்ளீன் பண்ணும்போது நம்மளோட சாப்பாட்லேயும் வந்து அது அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி லோ ஃபயரில் ஒரு 5-10 seconds வந்து டைரெக்டாக அந்த பிளேட்டை வந்து நம்மளோட பர்னர் மேலே வைக்கணும். ஒரு 5 seconds வச்சாலே வந்து போதும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஃப்ளேமும் வந்து லோவில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 seconds வச்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா சீக்கிரமாக நம்மளோட ஸ்டிக்கர் வந்து வந்துடும். எந்த சைடு ஸ்டிக்கர் இருக்கோ அந்த ஸ்டிக்கர் உள்ள சைடு வந்து மேல் பகுதியில் இருக்கணும், அடிப்பகுதியில் வந்து ஸ்டிக்கர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்னர் மேலே வச்சுட்டு ஒரு 5 seconds அப்புறம் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த ஸ்டிக்கர் வந்து வந்துடும். பேக்கிங் ஆகட்டும் இல்லை மற்ற தோசை சப்பாத்திலாம் போடும்போது இந்த மாதிரி ஸ்பேக்டுலா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து சிலிக்கானில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ரஷ் இந்த மாதிரி ஸ்பேக்டுலாலாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்கும். ஸோ அதையும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரஷுக்கு நடுவில் நம்மளோட எண்ணெய் வந்து போய் போய் உள்ளே அப்படி செட்டில் ஆயிரும். நம்மளோட லைட்டரில் எப்படி உள்ளே அழுக்கு இருந்ததோ அதே போல் இதுலேயும் வந்து அழுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி மேல் பகுதியும் கீழ்பகுதியும் தனித்தனியாக வந்து ஒரு 2 seconds இழுத்தீங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ உள்ளே வந்து நிறையவே வந்து அழுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அதுலேயும் வந்து நிறையா வந்து அழுக்கு சேரும். இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் ஸ்பேக்டுலா எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஹீட் தாங்கும். ஸோ இங்கே வந்து 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நல்லா கொதிக்கிற தண்ணியும் வந்து சேர்க்குறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக ஊறி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து போயிடும். இது கூடவே ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டாச்சு. உங்ககிட்ட எலுமிச்சைப்பழம் இல்லை, வினிகர் தான் இருக்குன்னா வினிகர் கூட நீங்கள் 1 tablespoon அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 15-20 minutes ஊறினதுக்கப்புறம் அதே எலுமிச்சைப்பழத்தை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே வந்து போதும். ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா டிஷ்வாஷிங் லிக்விட் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் அந்த லெமனை வச்சே வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. நம்மளோட ப்ரஷ் ஸ்பேக்டுலாவில் உள்ளே இந்த மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், அதுலேயும் அழுக்கு சேரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை மற்ற ப்ரஷ் ஸ்பஞ்ச் போட்டு க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கியூட்டிப் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஃபைனலி ஒரு 2 முறை ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டவல் வச்சு தொடச்சதுக்கப்புறம் மாட்டி விட்டுடலாம். உள்ளே இருக்கிற ஸ்டிக்கில் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் வந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுற சப்ஸ்கிரைபராக இருந்தால் மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யூர் ஃபேமிலி. சி யூ, டேக் கேர், பை பை.